ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான சார்வரி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17/8/2020 திரியோதசி திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் கூடிய சுபதினத்தில் மதியம் 2:10 திங்கள் கிழமை ஆவணி மாத பிறப்பு பிறக்கின்றது. இதில் என்ன மிக சிறப்பு என்றால், திங்கள் கடந்த மாதம் ஆடி மாதம் தட்சநாயத்தினுடைய முதல் மாதம், இது தட்சநாயத்தினுடைய 2வது மாதம் ஆவணி மாதம். கடகம் திங்கள் அம்மன், அதே பாருங்க 2வது ஆவணி சுவாமி, ரெண்டும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. 12 ராசியில் கூட சக்தியும் சிவனும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு அருகாமையில் தான் இருக்கிறாங்க. ஏன் இதே கடகத்தை அடுத்த பக்கத்தில் வைக்கலாம்ல, அடுத்த மிதுனத்தில் வைக்கலாம்ல. அதுதான் நம் முன்னோர்கள் வழிவகுத்த தத்துவங்கள். அந்த வகையிலே தட்சிணாயனத்தில் ஆரம்பிக்கப்படும் 2வது ராசியாக வரக்கூடிய சிம்மத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய சஞ்சரிக்கும் காலம் ஆவணி மாதம். அப்போ கடந்த மாதம் பெண்களை பற்றி அதிகமாக பேசணும், இந்த மாதம் ஆண்களை பற்றி பேசுகிறோம். அப்படின்னா என்ன, சக்தியை பற்றி பேசணும், இப்போது சுவாமியை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ ஆவணி மாதம் சூரியன் அங்கே சஞ்சரிக்கின்றார். அப்போ ஆவணி மாதம் இந்த பிறப்பு இந்த சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை நேயர்கள் நம்ம பகிர்ந்து கொள்வோம். இந்த சிம்ம ராசியில் லக்னத்தில் அல்லது ராசியில் பிரவேசிக்கின்ற நேரம் இந்த சிம்ம ராசி ஆவணி மாதம். சிம்ம ராசிக்குரிய மாதம் சூரியன். அந்த வகையிலேயே ஆவணி மாதத்துக்குரிய சிறப்பில் முதல்ல அந்த சிம்ம ராசிக்குரிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் 4ஆம் தேதி. செவ்வாய்க்கு ஜெயந்தி விழா அப்படின்னா என்ன, அவருடைய பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை நவக்கிரகங்களில் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி. அப்போ மங்கள் செவ்வாய் யாரும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவன், ரத்தத்தை கொடுக்கக்கூடியவன், தான் உயிர் ரத்தம் அதுதான் செவ்வாய். அந்த வகையிலே சிவப்பு வஸ்திரங்கள் சாற்றி அன்று 4ஆம் தேதி வியாழக்கிழமை சிவப்பு வஸ்திரம் சாற்றி நெய்தீபம் 9 நெய்தீபம் ஏற்றி ஒரு வாழையில் போட்டு அந்த வாழையில் கோதுமையை பரப்பி அந்த கோதுமையில் 9 தீபங்கள் வெற்றிலை மேல் அந்த கோதுமையில் மீது வெற்றிலை வைத்து அந்த வெற்றிலை மீது அகல் விளக்குகளை வைத்து பியூர் நெய்தீபம் வைத்து 9 விளக்கு சிகப்பு திரி போட்டு அதை ஏற்றுங்கள். மிக சிறப்பாக இருக்கும் அந்த ஜெயந்தி விழாவுக்கு. இதில் என்ன முக்கியம்னா, மங்களகாரனாகிய செவ்வாய், அப்போ செவ்வாய் தோஷம் இருக்காது, திருமணத்தை கொடுக்கும். இதுதான் ஜெயந்தி விழா இந்த மாதத்தில். அடுத்தது ஆவணி மாதத்தில் அடுத்து வரக்கூடியது ஆவணி மாதம் 6ஆம் நாள், அதாவது ஆவணி மாதம் 22/8/2020 ஆவணி சனிக்கிழமை உமா கர்மா சாம வேதம் அனுஷ்டிப்பவர்கள் பூநூல் போற்றுக்கொள்ளக்கூடியது சிறப்பு. அதை விட என்ன சிறப்பு, முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானுடைய சதுர்த்தி. இந்த வருட சதுர்த்திக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த வருடத்துக்கு எல்லா சிறப்பும் இருக்குது நேயர்களே, அதுக்கு தகுந்தவது கொலகாரப்பற கொரோனாவும் இருக்கின்றது. அது இயற்கை, அதையும் நம்ம தாங்கிக் கொள்வோம், நிச்சயமாக பிரார்த்தனை மூலம் தாங்கிக் கொள்வோம். இந்த விடத்தினுடைய சிறப்பு விநாயகர் சதுர்த்திக்கு, ஒவ்வொரு ஆண்டுமே ஜென்ம நட்சத்திரம் விநாயகருக்கு அஸ்த நட்சத்திரம், அது முன்னப்புன்ன வரும். நாளிகை கணக்கு பிரகாரம் 48, 52, 62 கூட வரும். ஆனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அஸ்த நட்சத்திரம் முழுவதுமாக இருப்பது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மிக சிறப்பு. அப்போ அஸ்த நட்சத்திரம் ஆவணி மாதம், இதன் சிறப்பை விநாயகருடைய சிறப்பை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய சிறப்பை இப்போது நம்ம பார்க்குறோம். அப்போ ஆவணி மாதத்தினுடைய விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் வருகின்றது. அடுத்த ஆவணி 8ஆம் நாள் 24/8 திங்கட்கிழமை ஆவணி முழக்கம், குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும், அந்தந்த கிராமத்தில் உள்ளவர்கள், அந்த கிராமத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள பங்காளிகள் சேர்ந்து குலதெய்வத்தை வழிபடக்கூடிய உகந்த நாள், அது மிக சிறப்பானது. அடுத்தது ஆவணி 11/8 நவக்கிரகங்களில் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு ஜெயந்தி விழா. இந்த ஆவணி மாதம் முதல் மாதம் என்று
கேரள மக்கள் கொண்டாடுவார்கள். எனவே தான் முதல் சதுர்த்தி முதல் திருவிழாவும் ஆவணியில் வருது. ரைட்டு, அதை பின்னாடி மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போ இந்த கிரகங்களை குருவாக இருக்கக்கூடிய இப்போ இந்த குரு ஜெயந்தி, அதே செவ்வாய்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் ஆடை, மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் ஆடை, முல்லை, வாசன திரவியங்கள், வாசன திரவியங்கள், 24 தெய்வ 24 நெய்தீபம், பியூர்லி நெய்தீபம், வெண் சுண்டல், அதில் வெள்ளத்திரி, பியூரான வெள்ளத்திரியை போட்டாலும் போதும், இனிப்பு பதார்த்தம் ஜாங்கிரி, பூந்தி, இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்களை நைவேத்தியமாக வைப்பது சிறப்பு, கொண்டக்கடலை மாலை, இதெல்லாம் போட்டு நீங்கள் சிறப்பாக வழிபாடு பண்ணால் அந்த குரு ஜெயந்தி அன்னைக்கு குருனுடைய தோஷம் விலகி குரு பலம் வரும். அடுத்து குடும்ப விளக்கு நிவர்த்தி ஆகும், குடும்ப விளக்கு உயர்வும், குடும்ப விளக்கு ஒளிர்விடும், குடும்பம் ஒற்றுமையை கொடுக்கும், குடும்ப கௌரவம் குதூகூலமாகும், குடும்ப கௌரவம் குதூகூலமாகும். அடுத்தது 31/8/2020 ஓணம் பண்டிகை. அதை முன்னாடியே சொல்லியிருக்க பார்த்தீங்களா, திரு ஓணம். அப்போ திருவோணம் பண்டிகை இம்மாதம், முக்கியமாக கேரள மக்களுக்கு இம்மாதம் கேரள மொழியில் முதல் மாதமாகவும் இந்த ஓணம் பண்டிகை முன்னிட்டு உலகமே வியக்கும் வகையில் படகு போட்டி வைத்து மிக சிறப்பாக நடைபெறுவது மிக முக்கியமான ஒரு திருவிழா. எங்கே? நமது அருகாமையில் உள்ள கேரள மக்களுக்கு மலையாளத்தில். அப்போ திருவோணம் என்ற நட்சத்திரம், திருவாதிரை என்ற திரு என்ற அடைமொழியை உட்பட்ட நட்சத்திரம் இரண்டு, அது நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். திருவோணம், மேலும் அந்த திருவோண நட்சத்திரம் என்றே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது, ஹயக்கிரீவருடைய சிறப்பு. அந்த ஹயக்கருடைய ஜெயந்தி விழா, ஹயக்கிரீவர் எல்லோருக்குமே தெரியும், ஹயக்கிரீவர் உருவங்களில் மாட்டப்பட்டவர் ஹயக்கிரீவர். அந்த ஹயக்கிரீவருடைய ஜெயந்தி விழா அன்று யாருக்கு மிக சிறப்பு? மழலை செல்வங்களுக்கு சிறப்பு, குழந்தைகளுக்கு சிறப்பு. என்னதுக்கு சிறப்பு? ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய மூல மந்திரத்தை படிப்பதற்கு சிறப்பு. அதான் ஐயக்கருடைய மூல மந்திரம், ஞானானந்தம். ஞான எத்தனையும் சொல்லிட்டார், ஞானானந்தம், மயம் தேவம், நிர்மல ஸ்படிகாகிருதம், நிர்மல ஸ்படிகாகிருதம், ஆதாரம் சர்வ வித்யானம், எங்கும் நிறைந்திருக்கிறார் ஆதாரத்தோட சர்வ வித்யானமாக. ஹயக்ரீவம் உபாஸ் மகே, அவரை நம்ம வணங்கினோம்னால், அவரை நம்ம தொழுதோம் என்றால், அவரை நம்ம தரிசனம் செய்தோம் என்றால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? அந்த மூல மந்திரத்தை பாராயணம் செய்யும்போது மெயின் கல்வி, தேன் அபிஷேகம் செய்யணும், தேன் அபிஷேகம் செய்து கல்வி அனைத்து களைகளும் வெற்றி பெறுவதற்கு பொதுவாகவும் ஐயக்கிரவரை நம் வழிபடலாம். குறிப்பாக கல்வி, தொழில், வாழ்க்கை அனைத்து கலைகளுக்கும் உரியவர் ஐயக்கிரவர். அடுத்தது ஆவணி மாதம் நமக்கு வரக்கூடியது 1/9 வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, அதுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் தான் வருது. 12/9 சுக்கரனுடைய ஜெயந்தி, பாருங்கள் எத்தனை ஜெயந்தி வருது பாருங்கள், செவ்வாய், ஐயக்கிரவர், குரு, சுக்கரன். சுக்கரனுடைய ஜெயந்தி அப்போ தான் வருது. அப்போ சுக்கரனுடைய ஜெயந்தி ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எல்லாத்தையும் சுக்கரன், இப்போ தான் சுக்கரன், ஏன்னா நமக்கு தேவையானதெல்லாம் யார் கொடுக்குறது? லட்சுமி கடாட்சம் பெருகணுமே, இந்த நேரத்தில் நமக்கு லட்சுமி கடாட்சம் பெருகணுமே, அப்போ யார் கொடுக்குறது? சுக்கரன் தான் கொடுக்கணும். அப்போ அன்றைக்கி என்ன பண்ணணும்? அந்த 12/9 சுக்கரனுக்கு வெண்பட்டு நெய் சாதம், பால் சாதம், 6 விளக்கு நெய்தீபம், அம்பாளுக்கு பட்டு, சுவாமிக்கு பட்டு, அம்பாள் தான் குறிப்பாக மகாலட்சுமிக்கு வெண்பட்டு மிக சிறப்பு, பச்சைப்பட்டு எடுத்து துளசி மாலை, ஏலக்காய் மாலை சாற்றி, வெண்தாமரை சாற்றி, சகசிரநாம அர்ச்சனை செய்து, தூப தீபம் நைவேத்தியம் மந்திர புஷ்பம் எல்லாம் வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்.